வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ளூடூத் மூலமாக எப்படி எலக்ட்ரிக்கல் சாதனத்தெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளூடூத் மாடல், ஓகேங்களா? இது கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு மூணு லேம்புக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், மூணு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி ப்ளூடூத் மூலமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை தான் நம்ம வந்து அடினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கான ப்ரோக்ராம் நான் இப்போ எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னா, இந்த மூணு எல்இடியை வந்து இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஆர்டினோ ப்ளூ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூணு லேம்பையும் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ இங்கே வாங்க, இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து கமாண்ட் கொடுக்க போகிறேன், அதாவது ப்ளூடூத்துக்கான கட்டளையை நான் பிறப்பிக்க போகிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து சென்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த எல்இடி எரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிடி டிஸ்பிளேல காமிக்கும், லேம்ப் 1 வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டளை நான் பிறப்பிக்கிறேன், நம்பர் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்இடி 1 நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த கட்டளை நான் என்ன பண்ணுறேன்னா, 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 3 கொடுத்தோன்னா இந்த லேம்ப், அதாவது எல்இடி 2 வந்து நமக்கு எரியுது. இதுக்கு வந்து ஆல் எல்இடி 2 ஆன் காமிக்குது. அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா, 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 4 கொடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சு, எல்இடி 2 வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடியது 3வது எல்இடி, அதுக்கு வந்து 5 அப்படின்னு நம்ம கட்டளை கொடுக்கலாம். இப்போ எல்இடி 3 வந்து ஆன் அப்படின்னு நமக்கு வருது, ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணலாம். அதுக்கு நான் 6வது கட்டளை பிறப்பிக்கிறேன். கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சு, 3 ஆஃப் ஆகிடுச்சு. அதான் 3வதோட எல்இடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்சிடி டிஸ்பிளேல காமிக்குது, ஓகேங்களா? இதன் மூலம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோக்கலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நன்றி.